தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக வீணாக அவதூறாக சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவ்வளவு நுண்ணிய அறிவும் கண்டுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகளில் அது நடைபெற்றதென்றால் அங்கே எல்லாம் உளவுத்துறை கெட்டுப்போய்விட்டது, உளவுத்துறை கடமை தவறிவிட்டது என்று சொல்ல முடியுமா? உடனடியாக மின்னல் வேகத்தில் முதலமைச்சர் செயல்பட்டு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களையும் அடிச்சிருந்த டிஜிபி தாமரைக்கு நண்பர்களை இங்கே அனுப்பி உடனடியாக கண்டுபிடித்து அடையாளம் தெரியாமல் கருகி போய் இருந்த உடலை வைத்து இவன்தான் சம்பந்தப்பட்ட நபர் என்று கண்டுபிடித்து அந்த வீட்டிலே போய் ஆதாரங்களை தேடி எடுத்து அத்தனையும் அவர்கள் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். ஆகவே கடமையை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது, சிறப்பாக செய்திருக்கிறது. முதலமைச்சரும் இதிலே செயல் உணர்த்ததுதான், சிறப்பாக செயல்பட்டுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 பேரை கைது செய்து ஒரு நாள் காவல்துறையிலே விசாரணை செய்து விட்டு உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குண்டுபிடிப்பு போன்ற சம்பவங்களை நடக்க விடாமல் தடுப்பதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அவற்றை முதலமைச்சர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக வீணாக அவதூறாக சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவை. தொடர்ந்து மாதிரி ஒரு ஊழல் பேர்வழியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உளறிக்கிட்டே இருக்கிறாரு. சனாதன தர்மம் தான் இங்க இந்த நாட்டினுடைய இலக்கியங்கிறாரு. திருக்குறளை சொல்றாரு. அவர் எந்த கருத்தை சொல்றாரு? அவர் முழுக்க முழுக்க ஒரு சனாதனவாதியாக மாறி இந்துத்துவ பிரச்சாரகராக மாறிவிட்டார் ஆளுநர். ஆளுநர் இந்துத்துவ பிரச்சாரகராகத்தான் அவரை இங்கே கொண்டு வந்து போட்டு வைத்திருக்கிறார்கள். அவருடைய உளறலுக்கு கணக்கே இல்லை. சார், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. எதிர்கட்சியில் பெரிய அளவுல அந்த ஆட்சியில நடந்திருந்தா நீங்களாம் வந்து பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, நானும் நீங்க எது குற்றச்சாட்டு? இல்ல, குற்றச்சாட்டு உடனே கடமையை செய்து கண்டுபிடித்து 24 மணி நேரத்திற்குள்ளாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கின்றது.